கொரோனா தடுப்பூசி திட்டத்தின் மூலம் சர்வதேச சமூகத்திற்கு புதிய நம்பிக்கையை இந்தியா பரிசாக வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக பொருளாதார அமைப்பின் டாவோஸ் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா 75வது ஆண்டு சுதந்திர விழாவை கொண்டாடும் வேளையில் மத்திய அரசு சார்பில் இதுவரை சுமார் 160 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்று காலகட்டத்தில் 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச உணவு வழங்கி இந்தியா தனது வலிமையை பறைசாற்றியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மருந்துகள் தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா 3வது பெரிய நாடாக திகழ்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியர்கள் ஜனநாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பம் இந்தியர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதில் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்திய இளைஞர்களிடையே தொழில் முனைவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்த அவர் 2014ஆம் ஆண்டு முதல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது இந்தியாவில் 60,000-க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளதாக பிரதமர் கூறினார். தன்னிறைவை நோக்கிய பாதையில் இந்தியா தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை எளிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் முதலீடுகள் மற்றும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பணிகளையும் செய்து வருவதாக தெரிவித்தார். நமது வாழ்க்கை முறை பருவநிலை மாற்றத்திற்கு பெரும் சவாலாக உள்ளதை ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்ட பிரதமர் அதற்கு மாற்றாக நமது கலாச்சாரம் மற்றும் நுகர்வு தன்மையிலிருந்து விடுபட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் பல்வேறு கலாச்சார சூழல்கள் உலகிற்கே பலமாக திகழ்வதாக பிரதமர் கூறினார். பூரே விஸ்வக்கு எக் குப்சூரத் உபஹார் தியா ஹை, எக் புக்கே ஆஃப் ஹோப் தியா ஹை. இஸ் புக்கே மே ஹை ஹம் பாரதியோ கா டெமோக்ரேசி பர் அடூட் ட்ரஸ்ட். இஸ் புக்கே மே ஹை 21वीं सदी को एम्पावर करने वाली टेक्नोलॉजी. इस बुके में है हम भारतीयों का टेम्परामेंट, हम भारतीयों का टैलेंट. जिस मल्टीलिंगुअल मल्टीकल्चरल माहौल में हम भारतीय रहते हैं वो भारत ही नहीं பல்கி புரே விஸ்வக்கு பஹத் படி தாக்கத் ஹை. டாவோஸ் நிகழ்வில் ஜப்பான் பிரதமர் கிஷிடா ஃபுமியோ, ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வொண்டர் லேயன், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன், இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, இஸ்ரேல் பிரதமர் நப்தலி பெனட், சீன அதிபர் சி ஜின்பிங் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் பொது சமுதாய பிரதிநிதிகள் பார்வையாளர்களாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.